நம்ம ஊர்லெலாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பையன் பொண்ணுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. மனப்பூர்வமாக தானே கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டதுக்கப்புறம் தான் கல்யாண வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராகவே முடியும். அதான் ஒரு பெரிய கதவு மாதிரி. அந்த கதவுலேருந்து வெளியே வரணும், அதாவது கல்யாண வாழ்க்கையிலேருந்து வெளியே வரணும்னா அப்பையும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்னென்னா, ரெண்டு பேர்த்துக்கும் மனப்பூர்வமான சம்மதம் இருக்கா நீங்கள் பிரிகிறதுக்கு, மனமொத்து தான் நீங்கள் வந்து பிரியறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்களை பார்த்தா இந்தியாவோட சட்டங்கள் இதெல்லாம் பார்க்குறப்போ டிவோர்ஸ் அதிகரிக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் மக்கள் மத்தியில் இருக்குது. Welcome to Now You Know. This is rjdharan. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க எல்லாரும், டிவோர்ஸை கொண்டாடும் பெண்கள் அப்படின்றத விஷயத்த பார்த்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை நம்ம பார்த்தாகணும். ஏன்னா அந்த தீர்ப்பு நம்மளை அதிர வைக்குது. அதுக்கு முன்னாடி இந்த திருமண வாழ்க்கை வந்து எப்படி நம்ம போயிட்டுருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம இந்தியாவில், குறிப்பாக நம்ம தமிழகத்தில் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்து பிடிச்சி போய் அதுக்கப்புறம் அவங்க வீட்டெலாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சு 2 வருஷம் 3 வருஷம் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன சண்டைகள், அந்த சண்டைகள்லாம் கடந்து போய் திரும்பியும் ஒரு சமாதானம் வரும், சண்டை வரும், சமாதானம் வரும். இப்படி சமாதானமும் சண்டையும் சேர்ந்து ஆணும் பெண்ணும் வாழ்கிறாங்களோ இல்லையோ, சமாதானமும் சண்டையும் சேர்ந்து வாழும். அதுக்கப்புறம் அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஊரில் வாழையடி வாழையாக ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு திருமண வாழ்க்கையில் இருந்துட்டு வராங்க. இதில் ஒன்றும் தப்பு இல்லையே, இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. பட் சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு சில சட்டங்களை பார்க்குறப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் டிவோர்ஸ்ன்றது ஒரு கடையில் கிடைக்கிற முட்டாய் மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதி கே.எல். கவுல் அவர்களுடைய தலைமையில் 5 நீதிபதிகள் அமர்வில் விவாகரத்துக்கான சட்டத்தை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. முதல்லாம் ஒருத்தவங்களுக்கு விவாகரத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வாசலில் மிதித்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து 6 மாதம் காலகட்டம் தரோம், அதில் உங்கள் கணவனோடையோ இல்லை மனைவியோடையோ நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேர்ந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீதிபதி கே.எல். கவுல் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருக்கு தான் மன ஒத்து தானே வராங்க, எதுக்கு 6 மாதம் வந்து அவங்கள காத்து வச்சுக்கிட்டு, சரி போகட்டும் ரெண்டு பேரையும் பிரித்து விடுங்க அப்படின்ற ஒரு முடிவை வச்சு இனிமேல் விவாகரத்து அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேத்துக்கு இது சந்தோஷமாக இருக்கா, ஒரு சில பேத்துக்கு சோகமாக இருக்கா? ஏன்னா அவங்கவுங்க எந்தெந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் இது சந்தோஷமாக இருக்கா சோகமாக இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஒரு தீர்ப்புக்கு மக்கள் மத்தியிலேருந்து வித்தியாசமான கருத்துக்கள் வருது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால், நம்ம எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம இந்திய கலாச்சாரத்தை வந்து முன்னாடி கொண்டு வந்துடுவோம், அதுவும் உலக நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்த்து பேச ஆரம்பிச்சிருவோம். இந்திய கலாச்சாரம் ஒன்று பிரச்சனை வருது, குடும்ப பாரம்பரியம் ஒரு பிரச்சனை வருது, குடும்பங்கள் அப்படின்றது தான் தமிழகம், குடும்பங்கள் அப்படின்றது தான் இந்தியா, இப்படி இந்த குடும்பத்தை குலைக்கிறீங்களே அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே வார்த்தைகளாக கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மக்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் குறிப்பாக ரீசெண்டாக ஒரு ஆக்டர் ஷாலினி அப்படின்றவங்க வந்து டிவோர்ஸ் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. நான் டிவோர்ஸ் ஆகிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபோட்டோ ஷூட்டை போட்டு இன்ஸ்டாகிராமையும் சரி ட்விட்டரையும் சரி சோஷியல் மீடியாவை வைரலாக பரவ விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்க்குறப்ப நம்ம மக்கள் தான் கொந்தளிச்சிருவாங்கல்ல, ஏமா இப்படி டிவோர்ஸை கொண்டாடுறீங்க, விவாகரத்துன்றது சோகமான ஒரு விஷயம், அது ஏன் இப்படி கொண்டாடி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கீங்க, இது ரொம்ப தப்பான காரியம், நீ செய்கிறது அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி கமெண்ட் ஃபுல்லாக பயங்கரமாக அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த ஒரு விஷயம் இப்போது பரவாயில்ல பேசப்பட்டுட்டு வருது. அதை தொடர்ந்து இன்னொரு பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய 4வது ஆண்டு டிவோர்ஸை கொண்டாடுறாங்க. 4 வருஷம் எனக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கு, சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொண்டாடுறாங்க. எல்லாரோட கருத்து என்னவாக இருக்குது, சேர்ந்து வாழ்கிறதான வாழ்க்கை, தனியாக வாழ்கிறதா வாழ்க்கை, கல்யாணம் பண்ணுறீங்க சந்தோஷமாக இருக்கீங்க சரி, ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை அனுசரித்து சகிச்சு போகணும். இந்த சகிச்சு போறன்ற வார்த்தை தான் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு கடுமையாக இருக்கும். நீ வந்து என்னுடைய வாழ்க்கையில் வாழ்த்துப்பார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா சகிப்புத்தன்மை அப்படின்றதே அவங்கவுங்க ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த வயிற்றுவலி தலைவலி மாதிரி எனக்கு வந்தாதான்ப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி உனக்கு எவ்வளோ சகிப்புத்தன்மை இருக்குது அப்படின்றது என்னோடய சிச்சுவேஷன்லேருந்து பார்த்தா தான் தெரியுன்ற மாதிரி ஒரு சில பேர்த்துக்கான கருத்து இருக்கும். ஆனால் எல்லாருமே பாரம்பரியமாக இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், நாங்களாம் வாழலையா, எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, சின்ன சின்ன சண்டைகள் தான் வரும் அதை அனுசரித்து போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போது இந்த உலகம் இந்த மக்கள் எல்லோரும் கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ண ஆரம்பிச்சனால ஏன் அந்த பெண் இந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடாதுன்ற ஒரு கேள்வியும் முன் வைக்கிறாங்க. இந்த கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இருக்கிறது கொண்டாட்டங்களின் உலகம், நம்ம எல்லாத்தையும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம், பசிக்குது சாப்பிட்டோம் கொண்டாடுறோம், அழுகிறோம் கொண்டாடுறோம், ஃபெயில் ஆகிட்டோம் கொண்டாடுறோம், தோற்று போயிட்டோம் கொண்டாடுறோம், அதே மாதிரி டிவோர்ஸ் ஆகிட்டோம் கொண்டாடுறோம். இப்படி கொண்டாட்டம் வந்து எல்லா இடத்தையும் இருக்குது. ஏதோ கொண்டாட்டம், இந்த கொண்டாட்டத்தை அப்படியே நம்ம சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு ஒரு பார்வை கிடைக்குது, நம்மளை எல்லோரும் வந்து கொஞ்சம் பெருசாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயம் ஒரு கருத்தையே மாற்றுது. எப்போதுமே ஒரு புது விஷயம் நம்ம சமுதாயத்துக்குள்ளே வருது அப்படின்னா, அது குறிப்பாக ஃபோட்டோ ஷூட் மூலியமாக நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு,
ப்ரீ வெட்டிங், ஆஃப்டர் வெட்டிங், டிவோர்ஸ் ஃபோட்டோஷூட்டு, அப்புறம் வந்து பேபி பார்ன் ஃபோட்டோஷூட்டு இப்படின்னு எல்லா ஃபோட்டோஷூட்டும் வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் இறுதி சடங்குக்கும் ஃபோட்டோஷூட் வந்துடும் நினைக்கிறேன். அதுவும் ஒரு ஃபோட்டோஷூட்டாக பண்ணி அதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபோட்டோஷூட் பண்ணி ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஆமாம், என்னுடைய இந்த ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு செலிப்ரேஷன் அவங்களுக்குள்ளே இருக்குது. நிறைய பெண்களோட ஆள் மனசோட கேள்வி இதாக கூட இருக்குது, ஏன் அந்த பொண்ணு கொண்டாடக்கூடாது? ஒரு பொண்ணு டிவோர்ஸ் ஆகிட்டால் அந்த பொண்ணுக்கு வாழ தெரில, அந்த பொண்ணு மேலே எவ்வளோ காரணங்களை கொட்டுறீங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு இறுக்கமான ஒரு சூழலை கொடுக்குறீங்க, வீட்டில் தங்க விட மாட்டீங்க, எங்கே போனாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலை ஆக்குறீங்களே, அவள் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே. இந்த சமுதாயம், இந்த கலாச்சாரம் எல்லாமே வந்து நம்ம பெண்கள் சார்ந்து பெண்களுக்காக தான் இருக்குன்றப்போ இந்த பெண்களோட இந்த முடிவை நம்ம ஏன் ஏற்றுக்க மாட்டோம்? எல்லாத்துக்கும் என்ன பயமாக இருக்குன்னா, சப்போஸ் ஏற்றுக்கிட்டால் எல்லாருமே ஈஸியாக வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த டிவோர்ஸை செலிப்ரேட் பண்ணுறது, இந்த டிவோர்ஸை வெளிக்கொண்டது எதுக்காகனா பெண்களோட அந்த மன அமைதிக்காக தான். ஏன்னா பெரிய தப்பு பண்ணிட்டோம், என்னால் வாழ முடியாது, இனிமேல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரியான இந்த டிவோர்ஸ் போஸ்ட் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் உமன்ஸ்க்கான நிறையா வெப்சைட்ஸும் க்ரியேட் பண்ணிட்டு வராங்க. அதாவது அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள், அதே நேரத்தில் பாசிட்டிவாக அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி ஆகணும், அண்ட் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு, அவங்க சில ட்ராமாலேருந்து எப்படி வெளியே வரணும், இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது ஒரு கல்யாணம் பண்ண தம்பதிக்கு ஒரு கோபம் குறையணும், அதாவது அவங்களுடைய கோபத்தை எப்படியாவது கொட்டி ஆகணும், பயங்கரமாக ஹர்ட் பண்ணணும் அப்படின்னா உன் கூட வாழ முடியாது, எனக்கு நீ தேவையே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிருவாங்க. அண்ட் அது நாளடைவில் ஒரு டிவோர்ஸாக போய் நின்றுது. சரிங்க, நம்ம அரசியல் சட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 11 விதமான காரணங்கள் சொல்கிறாங்க டிவோர்ஸுக்கு. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நம்மளால் சொல்ல முடியாது. அதில் குறிப்பாக ஒரு ஆண் வந்து மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பாதிப்பு கொடுத்தா நீங்கள் முடிவெடுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஆண் வந்து 2 வருஷம் காணாம போயிட்டார், எங்கே இருக்காருன்னே தெரில, என்கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்னா டிவோர்ஸ் கொடுக்கலாம். அது இல்லைனா வந்து ஒரு 7 ஆண்டுகள் வந்து என் கணவர் எங்கே இருக்கார், வெளிநாட்டுக்கு போயிட்டாரா, உயிரோடு தான் இருக்காரா அப்படின்ற ஒரு தெளிவில்லாமல் நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்கலாம். இல்லை கணவர் வந்து வேறு தகாத உறவு வச்சுருக்காருனாலும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து அரசியல் சட்டத்தில் இருக்குது. இப்படி இந்த காரணங்கள்லாம் தாண்டி என்னை ஆச்சரியப்படுத்தின, என்னை சிரிக்க வச்ச சில காரணங்கள் இருக்குது, அதை உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். முதல் உலக நாட்டுக்கு போயிட்டு வருவோமா? வெளிநாடுகளில் காரணங்கள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் ஒய்ஃப் வந்து டெய்லி குளிக்க மாட்டா, அதனால் டிவோர்ஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் டெய்லி சத்தமாக பாட்டு கேட்குறா, எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை, எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கா, ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது கொரட்டை. கொரட்டைன்றது ஒரு காரணத்தை வச்சு அதுலேருந்து டிவோர்ஸ் வந்துன்றத ஒரு விஷயத்தை நம்ம வைக்கிறாங்க. ஸோ டிவோர்ஸ்ன்றது அவங்களுக்கு ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஒரு சில வெளிநாடுகளில் தவறு செஞ்சால் தான் டிவோர்ஸ் பண்ணுன்றது அர்த்தம் கிடையாது, அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னாலுமே டிவோர்ஸ் பண்ணிடலாம். நம்ம நாட்டோட சட்டம் படி என்ன தவறு பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ப்ரூஃப் காமிக்கணும். அந்த ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் தான் டிவோர்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு காரணங்கள் இருக்கிறப்போ வெளிநாடுகளில் அந்த மாதிரி விஷயம் இல்லாதனால ஈஸியாக டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் நிறைய நேரங்களில் வெளிநாட்டிலேருந்து நம்மளுடைய கப்புள்ஸ்லாம் பார்க்குறப்போ, எனக்கும் என் கணவனுக்கும் கல்யாணம் 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ சொல்கிறப்போ, ஹவு இஸ் இட் பாசிபிள், நீங்கள் எப்படி 20 வருஷம் ஒன்றா இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா காரணம் என்னென்னா, அவங்களால வந்து 2-3 வருஷமே ஒன்றா இருக்க முடியாத ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்குது. காரணம், டிவோர்ஸ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரியான கருத்து எனக்கு மட்டும் இல்லை, மக்கள்கிட்டே இருக்குது. சரி, யூஎஸ் அப்படின்லாம் போயிட்டோம்ல, நம்ம நாட்டுக்கு வருவோம். இந்தியாவில் பாருங்கள், கர்நாடகாவில் ஒரு ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு. எதுக்காக இருக்கும்? அவங்களுடைய மனைவி டெய்லி மேகி நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்குறாங்களாம். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, எப்போ பார்த்தாலும் மேகி நூடுல்ஸ் தானே. ஸோ அந்த மேகி நூடுல்ஸை சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போன அந்த கணவர் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு. இது தெரிஞ்ச மனைவி வந்து மியூச்சுவலாக 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதோட உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தர், அவர் இன்னும் வித்தியாசமாக, மனைவி டெய்லி குளிக்க மாட்டாங்களாம், இந்த ஒரு பிரச்சனைக்காக டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான காரணம் நம்ம ஊர்லேயும் சில நேரங்களில் சில்லியாக நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம விளையாட்டாக சொல்கிறது இல்லையா, உங்க கூட என்னால் வாழ முடியாது அப்படின்றத, அந்த ஒரு விஷயத்தை சீரியஸாகவே நினச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் டிவோர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சில பேரோட மிகப்பெரிய ஒரு முடிவாக இருக்குது. அந்த முடிவு என்னென்னா, நான் உனக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது, நீ எனக்கு ஒரு தொந்தரவாக இருக்கக்கூடாது. அப்படி ஒரு விதமாக தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரரான பில்கேட்ஸ் அவர்கள் ஒரு முடிவெடுத்து அவருடைய மனைவியிட்டருந்து பிரிஞ்சு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 27 வருஷம் ஒன்றா வாழ்ந்திருக்காங்க. வாழ்ந்ததுக்கப்புறமும் இந்த பிரிவு காரணங்கள் நிறைய பேர் கேட்டதுக்கப்புறம் கிடைக்கல. பட் எல்லோரும் சோஷியல் மீடியாவில் கலாய்க்க ஆரம்பித்தாங்க, ஓட்ட ஆரம்பித்தாங்க. பட் அதை பற்றி கவலைப்படல, அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறது கிடையாது, பட் கம்பெனியை ரன் பண்ணுறதுல 2 பேருக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பிரிவில் வந்து ஒருவேளை பல காரணங்கள் இருக்கலாம். சரி, தனியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஏன், திரை பிரபலங்கள் கூட நிறைய பேர் பிரிஞ்சிருக்காங்க. எனக்கு பிரிஞ்சிருக்கிறது கூட காதல் தான் அப்படின்னு சொல்லி சில திரைப்பிரபலங்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில திரைப்பிரபலங்கள் பிரிஞ்சிருக்கிறத ஒரு பப்ளிசிட்டி சென்டர் கூட யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிலாம் இருக்கிறப்போ எல்லாத்துக்கும் தெரியறது என்ன, ஏன் பிரியறாங்க, எதனால, தெரிஞ்ச விஷயம்தான்.
சகிப்புத்தன்மை கிடையாது, இல்லை டார்ச்சர் இருக்கும், இல்லை ஆண் கிட்டிருந்தோ பெண் கிட்டிருந்தோ ஒரு அதிகமான டார்ச்சர் இருக்கும், இல்லைனா பொசசிவ்னஸாக கூட காரணமாக இருக்கலாம், நிறைய பல காரணங்கள் இருக்கலாம். பட் நம்மளாம் ரொம்ப எமோஷ்னலான காரணத்தோடு தான் வந்து அந்த டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுவோம். பட் அந்த ஒரு விஷயத்த டெவலப் பண்ணக்கூடாதுன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மெல்ட்டிங் பாயிண்ட், பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்ற வார்த்தையை கேட்டிருப்பீங்க, சயின்ஸில் கேட்டிருப்பீங்க, அப்படி இல்லைனாலும் ஏதாவது ஒரு இடத்துல கேட்டிருப்பீங்க. அது என்னென்னா, அந்த பொருளோட அந்த ஒரு சக்தி இழந்துருச்சுன்னா அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடும், அதான் மெல்ட்டிங் பாயிண்ட் இல்லை பிரேக்கிங் பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி மனுஷனுக்கும் வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோன்னா அதை இப்போயே தடுத்து நிப்பாட்டிடணும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தெரியும் ஒருத்தவங்கள நம்ம அதிகமாக டார்ச்சர் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சே சில நேரங்களில் பண்ணுவாங்க, சில பேர் தெரியாமல் பண்ணுவாங்க. பட் தெரியாமல் பண்ணுற விஷயத்த நம்ம தெரியப்படுத்தணும், அப்படி தெரிஞ்சே பண்ணுறாங்கன்னா அதை மாற்றிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய சைடாக இருக்குது. பில்கேட்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் இப்பையும் சந்தோஷமாக எந்த ஒரு சண்டை சச்சரவு இருந்தாலும் அதை வந்து மாற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள்லாம் பார்க்குறப்போ ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் சைக்காட்டிஸ்ட் எல்லாமே இந்த டிவோர்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நாடு குளோபலைசேஷன் ஆயிடுச்சு, நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறப்ப நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸ் குளோபலைசேஷன் ஆயிடுச்சு, பலவிதமான கருத்து இருக்குது, பலவிதமான பர்செப்ஷன் வைக்கிறாங்க. பட் நம்ம வீடு நம்ம பாரம்பரிய முறைப்படி தான் இருக்குது. ஸோ அந்த வீடு அப்படின்றப்ப வந்து நம்ம வேறு மாதிரி ஆயிடும், நம்ம போகக்கூடிய இடம், நம்ம போகக்கூடிய ஐடி ஜாப்ஸு, இந்த மாதிரி இடங்கள்லாம் வெவ்வேறு கல்ச்சர் இருக்குது. ஸோ அதனாலேயே என்னமோ நம்ம வீட்டுக்கு வரப்போ ஒரு ஒரு மனிதனாகவும் வெளியில் போகிறப்போ ஒரு மனிதனாகவும் ஆயிரும். ஸோ எந்த கல்ச்சர் நமக்கு ரொம்ப பிடிக்குதோ, எந்த கல்ச்சர் நம்மளால் அடாப்ட் பண்ணிக்க முடியுமோ, எந்த கல்ச்சரை நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சைக்காட்டிஸ்ட் வைக்கிறாங்க. யார் என்ன கருத்து வச்சாலும் நம்ம சேர்ந்து வாழணுமா வாழக்கூடாதா அப்படின்றது ரெண்டு பேரும் பேசி எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. பட் வாழக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு எல்லோரும் வந்துடக்கூடாதுன்றது தான் இங்கே எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். பெண்களோட டிவோர்ஸ் கொண்டாட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோட உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன்.